நம்ம தமிழ் ஹெர்பல்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல். அருகம்புல் வந்து எல்லாருமே நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதனுடைய பயன்கள் என்னன்னு தெரியாமையே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அருகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருகம்புலினுடைய சயின்ஸ் பேர் அப்புறம் வந்து மற்ற எல்லா விஷயமும் நான் முன்னால் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க திரி தோஷமும் நீக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோழை, கண் நோய், அப்புறம் வந்து இந்த ரத்தப்பித்தம், இது எல்லாத்தையுமே போக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இது சொல்லியிருக்கவங்க பார்த்திங்கன்னா நம்ம சித்த வைத்திய பதார்த்த குணவிலகம்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் கண்ணுச்சாமி பிள்ளை அப்படிங்கிறவர் இந்த டீட்டெயிலாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இவங்க வைத்தியர், இவங்க உபயோகப்படுத்தி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அருகம்புல்ல நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான அருகம்புல்ல. இது ஏன் நான் பேக்கில் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து பறிச்சிட்டு வர அருகம்புல் வந்து சுத்தமானதாக இருக்காது, அதனால நம்ம வீட்லேயே வளர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து சார் எடுத்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் சொல்கிறாங்க இல்லைங்களா, கெட்ட கொலஸ்ட்ரால், அது வந்து ரொம்ப கம்மியாகும். உங்கள் ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படும், உடல் எடையும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வச்சு ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது தான். ஃபஸ்ட்டு நம்ம பிடுங்கி வைக்கும்போது பார்த்தா காஞ்சி போன மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா பிடிச்சி வந்துடும் இந்த அருகம்புல். இன்னும் வந்து மூக்கில் சிலருக்கு திடீர்னு ரத்தம் வரும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த அருகம்புல்ல வந்து அரைச்சிட்டு ஒரு ரெண்டு சொட்டு மூக்கில் அந்த துளி விட்டால் போதும், அது வந்து அந்த மூக்கில் ரத்தம் வரதை கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த அருகம்புல் வந்து நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்திட்டு வர மூலிமா உடம்பு குளிர்ச்சியாகும். இது நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.